இந்த நூல் வெளியீட்டு விழா மேடையில் வீற்றிருக்கும் மாண்புமிகு நீதியரசர் சுந்தரேஷ் அவர்களே, மாண்புமிகு நீதியரசர் மோகன் அவர்களே, கவி பேரரசு பத்மபூஷன் வைரமுத்து அவர்களே, முனைவர் விஸ்வநாதன் அவர்களே, அரிமா கோ மணியல் அவர்களே, இங்குள்ள பெரியோர்களே, நண்பர்களே, நீதியரசருடைய குடும்ப அங்கத்தினர்களே, இங்கே இருக்கிற அத்தனை அரசர்கள் மத்தியில் நான் ஏன் என்னை எதற்காக கூப்பிட்டார் என்று யோசனை செய்தேன். கவிஞரசர், நீதியரசர், அந்த கல்வி அரசர், தமிழரசி, இத்தனை பேர் இருக்கும் பொழுது இந்த மத்தியில் என்னையும் கூப்பிட்டதுக்கு அந்த குடும்பத்திற்காகவும் பானுமதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை புலப்படுத்துகிறேன். இங்கு நான் வந்தது திலகுபதி அம்மையார் அவர்களை 30 ஆண்டுகளுக்கு முதலாக தெரியும். அவர்கள் இங்கு மட்டுமல்ல, அமெரிக்கா வந்திருக்கும் பொழுதும் அவருடன் அவர்களுக்கு கூட இருக்கும் வாய்ப்பு ஏற்பட்டது. எப்பொழுது பார்த்தாலும் அப்படியே சிரிச்ச முகமாக தான் இருப்பாங்க. உண்மையிலேயே இதை பார்க்கும் பொழுது ஏன் ஒரு வாழ்க்கை என்று நீதியரசர் மோகன் அவர்கள் பலவிதமான சாதனைகளை செய்தார்கள். அந்த சாதனைகளை செய்து மிகவும் மனநியோடு இருக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியது திலகுபதி அம்மையார் என்பதை கூறிக்கொண்டால் அது மிகையாகாது. இன்று நான் நினைக்கிறேன், ஆஃப்டர் சுந்தரேஷ், நீதியரசர் சுந்தரேஷ் பேசியிருப்பவர்கள், அதுக்கப்புறம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள் பேசிய பொழுது, நான் நீதியரசர் சுந்தரேஷ் உண்மையில் நீதியை பற்றி பேசுகிறாரா இல்லை கவிதை பற்றி பேசுகிறாரான்னு இங்கே பெரிய காம்படிஷன் தானே. இப்போ நான் பாரு சம்டைம் நான் நினச்சேன், என்னடா இது எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம நீதியரசர் மோகன் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று. இந்த பொன்மகுடத்தை தமிழில் வார்த்து வைடூயமாக மிளற வைத்த பேராசிரியர் முனைவி பானுமதி அவர்களை மிகவும் பாராட்ட வேண்டும். கவிதை படிப்பது ஒரு அனுபவம். நீதியரசரின் ஆங்கில கவிதைகள் தமிழிலும் தலைநிமிர்ந்து நிற்கும் பொழுது அனுபவம் கிடைத்ததும் அதில் உள்ளடக்கிய அன்பின் ஆழம், வெற்றிடத்தின் வேதனை அனைத்தும் நோக்கி நம்மை எங்கோ கொண்டு செல்கின்றன. வேதனை பீரிட்டு அல்ல, காலம் கடத்தாதே, வேண்டியதை செய், காலன் வரும் முன் இப்பொழுதே என்று உயிரோட்டமுள்ள இதயத்தை தைக்கும் வரிகள் என்னை மிகவும் கவர்ந்தன. இந்த புத்தகம் நமக்கு ஒரு வாழ்க்கை தத்துவத்தை புரிய வைக்கின்றது. அதாவது சக்சஸ் என்பதை பற்றி சொல்கின்றார். எனக்கு பொழுதுக்கும் வேலை செஞ்சிட்டே இருந்தனே, இப்பொழுதுதான் உன்னுடைய இழப்பை உணர முடிகின்றது என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டார்கள். அதை பார்க்கும் பொழுது நமது வாழ்க்கையில் நாம் சிறந்த சேவை செய்ய வேண்டும், பணம் ஈட்டுவதும் பதவி வகிப்பதும் மிகவும் முக்கியமல்ல. நமது வாழ்க்கையை சேவனை செய்து மக்களுக்கு சேவை செய்வது செய்து அதன் மூலம் நமது வாழ்க்கையை செம்மணிப்படுவது செயலாற்றுவதுதான் மிகவும் முக்கியம் என்று நான் கருதுகின்றேன். அந்த கருத்துக்கு இணங்க இவருடைய கவிதைகள் மிகவும் சிறந்த அளவுக்கு இட் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபிலாசபி ஆஃப் லைஃப் தட் ஹார்ட் ஒர்க் இஸ் நாட் த ஒன்லி திங், வெல்த் இஸ் நாட் த ஒன்லி மீன்ஸ், வி ஹாவ் டு பி ஆஃப் சர்வீஸ் டு த ஹியூமனிட்டி டு த ஃபேமிலி அப்படிங்கிற கான்செப்டை பிரமாதமாக சொல்லியிருக்கார்.
மகுடங்களின் மதிப்பு முக்கியமல்ல, மகுடம்தான் மதிப்பு என்று புரிகின்றது. என் வாழ்க்கையின் வாழ்க்கை என்று நீராவியாய் மறைந்த அந்த உண்மையை கடந்த காலத்தை நினைத்து கொண்டே எட்ட நின்று உற்று பார்த்து, விழி நீரால் ஆன்மாவை குளிரியிட்டும் மாபெரும் தவத்தை மேற்கொள்ளும் தங்கமணம் நீதியரசர் முகம் அவர்களுக்கு. இந்த நூலை படித்த என் அனுபவம் இதுதான். இந்த வெளியீடு ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. இது அன்பின் வெளிப்பாடு, பேரழிப்பின் வாக்கு மூலம். அனுபவித்து படிக்கும்போதே இமைகளின் ஓரத்தில் நமக்கு கண்ணீர் கசிக்கிறது. இரங்கலால் அல்ல, வாழ்க்கை துணை அன்பின் பிணைப்பு கண்டு, இழப்பின் பரிமாணம் கண்டு, அந்த மகுடத்தின் மாண்பு கண்டு, அந்த அன்பு இதயத்தில் இன்னும் மிச்சம் இருக்கும் வழி கண்டு, ஆற்றாமை கண்டு. தங்கமணத்தில் தங்கிய மனம் நிஜத்தில் இன்று நிழல் விளையாட்டில் நீராவியாக மறந்த தேவதை, மீதமுள்ள வாழ்நாளில் மிஞ்சியது நினைவலைகள்தான் என்ற வேதனை, சிறப்பான மொழிபெயர்ப்பு, நிஜத்தை எஞ்சிய நிழல், உயிரோட்டமுள்ள கவிதை, அலங்காரம், நீதியரசர், கவியிலும் அரசர்தான் என்று அறிவதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கவிஞர் ஆதிராம் உள்ளே இந்த சிறப்புற இந்த கவிதை நூலுக்கு மெருகு காட்டியுள்ளார்கள். நீங்கள் ஆவலாக கவி பேராசிரியர் அவருடைய சொற்பொழிவை கேட்க விரும்புவதால் மீண்டும் ஒரு முறை நான் கூறிக்கொண்டுவது, இது மிகவும் படிக்க வேண்டிய நூல். உணர்ச்சியை கட்டுப்படுத்தி இது படிக்கும் பொழுது உணர்ச்சி வரப்படக்கூடாது. உணர்ச்சியை கட்டுப்படுத்தி வாழ்க்கையை பார்த்தால் இதனுடைய நூல் எல்லோரும் படிக்க வேண்டியது அவசியம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னுடைய அன்பு நினைவுகளையும் கூறிக்கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம். தேங்க்யூ.